வணக்கம் நண்பர்களே, இது மீண்டும் யோசி. நான் உங்க ரவீந்திரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கலாப்பஸ் ஹாவிட் எஸ்டேட் இருக்குல்ல, இதுல வந்துட்டு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்னாமல ஒரு செய்தி படித்தேன். இதை பத்தி தான் இன்னைக்கு உங்க கூட வந்துட்டு நான் பகிர்ந்துக்க போறேன். இந்தியர்களுக்கும் இந்த கலாப்பஸ் ஹாவிட்க்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் வந்துட்டு இருந்துச்சு, நம்மளால திருப்பி இதை வந்துட்டு ரீஇன்வென்ட் பண்ண முடியுமா, திருப்பி நம்ம வந்துட்டு ஒரு வேலை எஸ்டேட்டுக்கு போற மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்மளால சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்னு சில கேள்விகளுக்கு பதில் தேட போறோம். அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ என் வீடியோ முதல் தடவை யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ போகலாம். ஓகே நண்பர்களே, ஸோ வந்துட்டு அந்த பர்னாமா செய்தியில் வந்துட்டு நான் படித்த விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, கிளாப்பஸ் அவைட் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஆள் பற்றாக்குறை ஏற்படுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி படித்தேன், அதாவது என்னன்னு சொன்னாக்கா, சைனா வந்துட்டு சவாலில் வந்துட்டு இந்த கிளாப்பஸ் அவைட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சி, இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு, கிளாப்பஸ் அவைட் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம மலேசியாவில் வந்துட்டு பர்சனலாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இத்தனை வருஷமா. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு எக்கனாமிக்கல் கொஞ்சம் கிரைசிஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம இதை தூக்கி வந்து ஒருத்தங்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னும் போது வந்துட்டு அவன் வந்து அந்த மார்க்கெட்டை வந்து மோனோபோலி பண்ண போகிறான். இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த வளங்களும் வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க சுரண்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு, பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு மலேசியாவுக்கு வந்து அவங்க கொண்டு வந்தப்போ வந்துட்டு கித்தா மர தோட்டங்களையும் இந்த செம்மனை எண்ணெய் தோட்டங்களையும் தான் வந்துட்டு வேலை செஞ்சாங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா வேலை செஞ்சோம், நிறையா வந்துட்டு முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க தோட்டப்புறத்துலேருந்து. சரிங்களா, இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்த இடமே வந்துட்டு தோட்டப்புறங்களாக தான் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்போ வந்துட்டு இந்த தோட்டப்புறங்களை வந்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய தோட்டங்கள்லாம் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு பாட்பாட்டாக வந்துட்டு பிரித்தாங்க. அப்படி பிரிக்கப்படும் போது வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, தமிழர்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புன்றது வந்துட்டு கொஞ்சம் கடினமாக ஆணுச்சு. அதனால் வந்துட்டு தோட்டப்புறங்களை விட்டு நம்ம வந்து வெளியாயிட்டோம். சரிங்களா, அப்போ அந்த தோட்டப்புறங்களை விட்டு வெளியாகும் போது வந்துட்டு ஒரு ஒரு மைண்ட் செட், ஒரு கான்ஸ்பிரசின்னு கூட சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தோட்டங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் வந்துட்டு இருக்கவே இருக்காது, நம்ம எல்லாம் வந்துட்டு மாடர்னைசேஷன் வந்து நோக்கி போயிட்டுருக்கோம், அப்போ இந்த வேலைகள்லாம் வந்துட்டு இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அவங்க வந்து அந்த டைமில் நம்ம அப்பா நம்ம தாத்தாலாம் வந்துட்டு இந்த தோட்டப்புறங்களை விட்டு வெளியே வர்ற அந்த காலகட்டம். ஓகேங்களா, ஆனால் வந்துட்டு ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தோட்டங்கள் இன்னும் அங்கேயே தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அங்கே உள்ள தமிழர்கள் இந்தியர்கள் வெளியாக்கப்பட்டு இன்றைக்கி வந்துட்டு அங்கே வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தானி மியான்மார்காரங்க இவங்கெல்லாம் வந்துட்டு வேலை செஞ்சுருக்காங்க. சரி, அவங்க வேலை செய்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை, அந்த இடத்துல வந்துட்டு வேலை வாய்ப்பு இருக்குது, ஆள் இல்லை. புரியுதா உங்களுக்கு, இப்போ வேலை இருக்கு, ஆள் இல்லை அப்படின்னும் போது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த எக்கானமி இருக்குல்ல, இந்த கிளாப்பஸ் அவைட் கித்தா தோட்டங்கள் இதில் உள்ள எக்கானமி வந்துட்டு இந்தியர்களோட எக்கானமியாக இருந்துச்சு. சரிங்களா, அந்த எக்கானமியை விட்டு நம்ம விலகி வெளியே வந்தனால இன்னைக்கு வந்துட்டு இன்னும் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை வந்துட்டு நம்ம எதிர்நோக்கி கொண்டு இருக்கோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்குற விஷயம். வர்ற செய்திகள் எல்லாமே அதை தான் வந்துட்டு நம்மளுக்கு உணர்த்துது. சரிங்களா, சரி, இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மளால திருப்பி வந்து தோட்டப்புறங்களுக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, அப்படி நம்ம திருப்பி தோட்டப்புறங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னொரு கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி வந்துட்டு சராசரியாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. படித்தவங்க இளைஞர்கள் எல்லாருமே அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்துட்டு நம்ம எப்போதுமே வந்துட்டு ஒரு சாராரை மட்டும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடாது. சரி, நிறைய படித்தவங்க இருக்காங்க, நல்லா பையனுங்க படிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு இங்கே படிக்காமல் இல்லை வந்துட்டு படிப்பு கல்வி வந்து சரியாக கிடைக்காத மாணவர்களும் சரி கிடைக்காத இளைஞர்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு குரூப்பா, ஓகேங்களா, இந்த படித்த இளைஞர்களும் சரி இந்த சரியா வந்துட்டு கல்வியில வந்துட்டு தகுதி பெறாத மாணவர்கள் இருக்காங்களே, மாணவர்கள்னு சொல்ல முடியாது, பீப்புள் லைக் சரியா படிக்கல இப்போ என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு அவரேஜான பர்சன் தான். ஓகேவா, அப்போ இவங்களை வந்து நம்ம திருப்பி வந்து தோட்டப்புறங்களுக்கு வந்து கொண்டு போகும்போது வந்துட்டு நம்ம தோட்டத்தை வந்து ரீஇன்ஜினியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா, ஏன்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு நல்லா படித்தவங்க இருக்கும்போது வந்துட்டு ஒரு கஷ்டமான வேலையை எப்படி சுலபமாக செய்யறது, அதுக்கான கேஜெட், அதுக்கான மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து ரீஇன்ஜினியர் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ ஒரு எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு பேசிக்கான நீட்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்மளுக்கு பூர்த்தியாக்கப்படுது அப்படின்றத ஒன்று உறுதியாக சொல்லணும். எப்படி அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு, ஒன்று அங்கே வீடு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று இலவசமாக இருக்கும், இல்லைன்னு வந்து ரொம்ப குறைஞ்ச பட்சத்தில் வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு ரெண்ட் சேவா கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரீயாக இருக்கும், எலக்ட்ரிக் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரீயாக இருக்கும். சரி, நாங்கள் எஸ்டேட்டில் எங்கள் அப்பாலாம் எஸ்டேட்டில் இருக்கும்போது இதுதான் நடைமுறை, இப்படி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, யாராச்சும் தெரிஞ்சுன்னு சொன்னாக்கா தயவு செஞ்சு காமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒன்று.
செகண்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம எஸ்டேட்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இயல்பாகவே வந்துட்டு இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சையூரெல்லாம் வந்துட்டு நம்ம போட்டு வச்சுட்டு வீட்டில் பின்னால் இந்த மாதிரிலாம் வந்துட்டு செய்யறது வந்துட்டு எஸ்டேட்டில் வந்துட்டு இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயம். அப்போ இதில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முதல் விஷயம் உங்களுக்கு வந்துட்டு தங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, கரண்ட்டு தண்ணி பற்றி பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லை, உங்களுக்கு வந்துட்டு அத்தியாவசிய உணவு தேவைகள் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு இருக்குது, அதாவது கோழி இருக்கும், முட்டை இருக்கும், சையூர் இருக்கும், சரிங்களா. ரொம்ப கொஞ்சம் ஜாமான் தான் நீங்கள் போய் வெளியே வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கோயில் இருக்கும், பள்ளி இருக்கும், தமிழ் பள்ளி இருக்கும், இல்லைனா வந்துட்டு எஸ்கே ஸ்கூல் வாட் எவர், ஆனால் பள்ளி இருக்கும் எஸ்டேட்டில், ஓகேங்களா. அப்போ இந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம திருப்பி போகும்போது வந்துட்டு நம்மளால் பொருளாதார ரீதியாக வந்து மேம்பட முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலை நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. செகண்ட் திங் வந்துட்டு ஒரு கேள்வி வரலாம் இங்கே, அப்போ நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு கூலியாக தான் வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு எஸ்டேட்டில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் வந்துட்டு செய்யலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆள் ஒரு தனிப்பட்ட நபர் செய்கிறத விட அந்த எஸ்டேட்டில் உள்ள ஒரு ஒரு 100 பேர் 200 பேர் எஸ்டேட்டுக்கு கூட்டு போகிறோம்னு வச்சுக்கலாம், அந்த எஸ்டேட்டில் உள்ள 100 பேருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு நம்ம வந்துட்டு ஒரு கோழி பண்ணியோ இல்லை வந்துட்டு ஒரு ஆடு வளர்க்குற விஷயமோ இல்லை மாடு வளர்க்குறதோ இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது மூலியமாக வர பொருளாதாரத்தையும் வந்துட்டு நம்மளால் ஈட்ட முடியும். லைக் கோழி விற்கலாம், முட்டை விற்கலாம், ஆடு விற்கலாம், மாடு விற்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கூட்டமைப்பாக வந்துட்டு அங்கே வந்துட்டு இதில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்தும் நம்ம லாபத்தை ஈட்ட முடியும். அப்போ வந்துட்டு ஒரு எஸ்டேட் வந்துட்டு வெறும் நம்ம போயிட்டு அங்கே வேலை மட்டும்தான் செய்ய போகிறோம் அப்படின்ற பார்வையிலேருந்து வெளியாகி நம்ம வந்து இந்த எஸ்டேட்டை எப்படி மாடர்னைஸ் ஆக்கலாம், எப்படி திருப்பி இதை ரீஇன்ஜினியர் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வந்து எஸ்டேட்லேயே இருந்தாலும் தரமான வளமான வாழ்க்கையை வந்து எப்படி வாழலாம் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்களை வந்துட்டு நிறைய பேர் வந்து படித்தவங்க இருக்கீங்க, இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இருக்கீங்க, பிஸ்னஸ் படிச்சிருப்பீங்க, அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பீங்க, டிகிரி வச்சுருப்பீங்க, நீங்கள் எல்லாருமே தான் இதை யோசிக்கணும், ஓகேங்களா. சரி எப்படி இந்த எஸ்டேட்டை திருப்பி ரீபில்ட் பண்ணுறது, இந்தியர்களும் மறுபடியும் எஸ்டேட்டில் வந்து நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வாழ்க்கை தரம் வந்துட்டு உயரணும், அப்போ இதை வந்துட்டு எப்படி ரீபில்ட் பண்ணுறது, இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, இதை வந்துட்டு எப்படி நம்ம திருப்பி ரீஇன்ஜினியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்துட்டு இந்திய தலைவர்கள் நீங்கள் எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் கை கொடுத்து முன்னெடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு இந்தியர்களுக்கு வந்துட்டு மலேசியாவில் இனிமேல் வேலை இல்லை அப்படின்ற ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்றது என்னோட ஆழமான கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு யாரு கூடலாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பர்சனலாக நினைக்கிறேன். வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்கிறத விட்டுப்பட்டு எங்கே நம்மளால் வேலையும் வாழ்க்கையும் உயர்த்த முடியும் அப்படின்ற இடத்த நம்ம திருப்பி வந்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு லெட்ஸ் டச் பேஸ் அண்ட் ஸ்டார்ட் சம்திங் நியூ அப்படின்றது தான், சரிங்களா. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மீண்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் என் வீடியோ பார்க்குறீங்களோ அங்கேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திஸ் இஸ் ரவீந்திரன் சைனிங் ஆஃப். பை பை.